ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி அம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் வேற, ஒன்று ராகு, கேது, குரு. இது மூன்றுத்துக்கும் பெயர்ச்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலேயுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஒருவேளை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் நேமுக்கும் உங்களுடைய பிசினஸ் ஓனரான உங்க தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தி இருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பத்தின குறிப்பா இந்த பதிவின் இறுதியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்த உங்களுக்கும் ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதம்ங்கிறது வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே மிக்சடான பலன்களாக கொடுக்கக்கூடிய மாதமாக அமையுதுங்க. இந்த மாதத்தில் குறிப்பாக நிறைய கிரக பெயர்ச்சிகள் வேற ஒரு பக்கம் நடக்குது. குரு, ராகு, கேது, சனி வந்து அதிசாரமாக வேற பயிற்சி ஆகிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பதிவாக தான் இப்போ நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிந்தவரை இந்த மாதத்தில் பெரிய தடாலடி முடிவுகளோ, ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெரிய அளவுக்கு காசு பணத்தை முடக்கி ஒரு விஷயத்தை செய்வதோ, அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவதோ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு முடிந்தவரை அமைதியாக வேடிக்கை பாருங்க. செகண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே ஒரு சில நல்ல சுமாரான பலன்கள்ங்கிறது இல்லாமல் போகாது, கிடைக்கும். ஆனால் முடிந்தவரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் நிறைய உடல் உழைப்பை போட வைக்கும், இன்னொரு பக்கம் வந்து மன குழப்பத்தை தரும். என்னடா ஒரு விஷயமே நடக்கலையே அப்படின்னு கூட சோர்வை கூட தரும். ஆனால் பெரிதாக பயப்படும்படியாக ஒன்றும் ஆகிவிடாது. அதை மட்டும் நம்புங்க தயவுசெய்து. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வரக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள்ங்கிறது வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு உயிர் மூச்சை தரக்கூடிய ஒரு வகையிலையாச்சும், ஏதேனும் ஒரு வகையில் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு சிறு விளக்கையாச்சும் வெளிச்சத்தையாச்சும் தரதான் போகுது. ஆனால் நம்மளாக அதை கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் தவறான முடிவுகளால் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறேன். இப்போ ஒரு சில வியாபாரிகள் இருப்பாங்க, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டேன், இப்போ செம்ம க்ளோஸ் பண்ணிடுவா, ஒன்றுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா அப்போது ஒன்றுமே உங்களுக்கு வரவும் வராது, ரொம்ப நஷ்டத்தில் போயிடுவீங்க இல்லையா, மைனஸில் போயிடுவீங்க, ஜீரோவில் இருந்தால் கூட பரவாயில்ல. அதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஜீரோலேருந்து மேலே வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதத்தின் இறுதியிலேயாச்சும் நீங்கள் வந்து அடையலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு சரியான குரோத் இல்லை, சம்பளம் பத்தலை அப்படிங்கிற கூடிய மனிதர்கள் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்கன்னா செகண்ட் ஆஃப் உங்களுக்கு இறுதிக்குள்ளார, இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளார ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வெளிச்சத்தை காட்டும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அவசரப்பட்டு ஒரு பொருட்களை வாங்குவது, ஒரு பார்க்குறதுக்கு விருப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சேலையோ அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களையோ வாங்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் அந்த பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் முடிந்தவரை ரொம்ப கான்ஷியஸாக உங்களுடைய செலவுகளை நீங்கள் பிளான் பண்ணணும். ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து அந்த செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்யும் போது செகண்ட் ஆஃப் மந்தில் இறுதியில் உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் உங்களுடைய கை காசையும் தாண்டி ஒரு சில ஹெல்ப்பும் கிடைத்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 4-5 தேதிகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேதிகளாக அமையுது. இந்த தேதிகளில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது பெரிய மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலே காரிய சித்தி ஏற்படும்.
ஒன்று நான்கு தேதிகளில் நீங்கள் பணங்காசை எதிர்பார்க்கலாம். ஒரு சில கைக்கு வந்து பொருளாதார அபிவிருத்தி உண்டாவது, பொருட்கள் கிடைப்பது, இது எல்லாமே நடக்கும். இதே முதல் வாரத்தில் இதே நான்காம் தேதி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஐந்தாம் தேதி தெய்வ வழிபாட்டின் மூலமாக மனதை அமைதியாக வைத்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு காரிய சித்தியை தரும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி பணங்காசை அதிகமாக தரக்கூடிய தேதியாக அமைது. 14ஆம் தேதி ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு தேதியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த தேதியில் பெரிதாக உங்களுடைய உடலை வருத்தி மனதை வருத்தி ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கக்கூடாது. பட் ஜஸ்ட் லைக் தட் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய மனதை அமைதியாக வைத்து ஒரு இஷ்டதெய்வ வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ பிரயாணம் கூட போகலாம். அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு மைண்ட் கிளாரிட்டியை கொடுத்து உங்களுக்கு காரிய ஜெயத்தை உண்டு பண்ணும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தேதி, அனுகூலமான தேதி. அது வந்து உங்களுக்கு பணங்காசையும் தரும், காரிய ஜெயத்தையுமே தரும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு தேதியாக உங்களுக்கு அமையும். அந்த தேதிகளில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஏதேனும் ஒரு சிக்னல், ஒரு வெளிச்சம், லைட் அட் த எண்ட் ஆஃப் த டன்னல்னு சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலை, இப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்துடுற மாதிரி எனக்கு தெரியுது, ஒரு வெளிச்சப்புள்ளி தெரியுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது. 22, 23 இந்த தேதிகளில் நீங்கள் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்களை பெறலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க ஊரில், இவ்வளோ நாள் அது வந்து போய் பார்க்கல, இந்த தேதிகளில் போய் பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கிறத கேட்டு நீங்கள் மன மகிழ்ச்சி அடையலாம். 22, 26 இந்த தேதிகளில் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாதத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின் படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை, இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பிச்சி வைப்பேன். இதில் ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத செக் பண்ணணும்னாலும் அந்த பிசினஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.